News 7 Tamil. பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். வரவேற்பறையில் உங்களை வரவேற்பது ஸ்வாதிஷ்டா. இன்றைக்கி நம்ம வரவேற்பறையில் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா அப்படிங்கிறது ஒரு கலைங்க. இந்த கலையில் வந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா பயங்கர அப்டேட்டடாக இருக்கணும், நிறைய ஞானம் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கலையும் ஞானமும் தன்னோட பேர்லேயே கொண்டிருக்கிற இவர் வந்து ஒரு சிறந்த ப்ரொடியூசர், டிரெக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் மற்றும் நடிகர். திரு கலைஞானம் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம வரவேற்பறை நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. சினிமா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்குது. இப்போ கூட சினிமாக்குள்ளே வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து 65 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த சினிமாக்குள்ளே வந்தீங்க? எனக்கு 7 வயசுலேயே அப்பா கிடையாது, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தேன். எது கிடையாதோ இருக்குதோ சினிமா பார்க்குற வெறி இருந்தது. 8 வயசுலேயே 7 வயசுலேயே வந்துட்டு அந்த வெறியில் வந்து எங்கள் ஊரில் டூரிங் டாக்ஸ் வந்தது. டூரிங் டாக்ஸ்னால் கொட்டகை போட்டு வருது. அப்போ இது வந்து 1937 வருஷம் பார்த்துக்க, 37. அப்போ வந்து சினிமா பார்த்தே ஆகணும் அப்படின்போது ஒரு 2 அண்ணா எடுத்துகிட்டு போய் சினிமா பார்த்துட்டேன் வீட்டுக்கு. அப்போ 2 அண்ணா இருந்தால் கேழ்வரகு வாங்கி கழிக்கிண்டி அன்னைக்கு சாப்பிட்றலாம். அதான் அன்னைக்குள்ள சூழ்நிலை போட்டு அண்டி அம்மா பின்னி தள்ளிட்டாங்க. வீட்டுக்கு வச்சு இந்த எடுத்துக்கொண்டு இப்போ சினிமா ஒரு கேடாடான்னு அடிச்சதில் இப்போ என்ன செய்யணும்னா வீட்டை விட்டு வெட்டிட்டாங்க. அடித்ததில்லை வீட்டை விட்டு. இப்போ சினிமாவும் பார்க்கணும், அம்மாவையும் திருப்தி பண்ணணும். என்ன சினிமா அந்த 8 வயசுலே சிந்திச்சு சினிமா கொட்டையில் யோசித்தேன். அந்த சினிமா கொட்டையில் இந்த முறுக்கு வைக்கிறது ஒரு சின்ன பையங்களை தான் போடுவாங்க. அந்த முதலாளிட்ட போய் சொல்கிறேன், ஐயா நான் முறுக்கு வைக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சினிமா பார்க்கணுங்கிறதுக்காக. ஆமாம். அப்போ அந்த அப்போ எங்கள் அப்பா இறந்து போனாலும் அவருக்கு ஒரு சின்ன செல்வாக்கு இருந்தது. சரி நீ லேடிஸ் பக்கம் போட்டார். அப்போ ஒரு நாளைக்கு 2 ஷோ ஃப்ரீ, அது ரொம்ப முக்கியம். திரை முன்னாடி மண்ணில் கூட்டி உட்காந்துருவேன், மற்ற நேரம் முறுக்கு ஊத்துக்கிட்டே இருப்பேன். இந்த 8 அப்படி பார்த்ததில் குறைஞ்சது என்னுடைய 20 வயசுக்குள்ளத ஒரு 500 படங்கள் நான் பார்த்துருப்பேன். 500 படம் ரெண்டு ஷோன்னா என்ன ஆகிப்போச்சு, ஒளி போச்சு 1000 ஷோ. இது பார்த்தது முக்கியம் இல்லை, படத்தை பார்த்து 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 உள்வாங்கி ஸ்டார்டிங்கில் மியூசிக்லேருந்து எண்டு வரையில் மியூசிக்கோடு கதை சொல்ல கற்றுக்கிட்டேன். அப்படி வளர்த்துக்கிட்டா 2 தண்டவளமாக போகுது. ஒன்று கதை சொல்கிற ஆற்றல், இன்னொன்று சொல்ல சொல்ல நீ போய் கொஞ்சம். அப்போ சின்ன வயசில் இருந்தேன் எல்லாருமே கழுத கூட அழகாக இருக்குமே, அப்போ நான் அழகாக இருக்கிறதுக்கு தேவை என்ன குறைய ஏழுமா. நான் சின்ன வயசில் கழுதையும் அழகாக இருக்கும், நான் அழகாக இருக்கிறதுக்கு என்ன, எல்லோரும் அழகாக இருக்க என்னங்க. இப்போ என்ன செய்ய போய் நடிகிறா, நம்ம ஊருக்கு பேரை வாங்கிக்கூடாங்க வந்துட்டேன். 19 வயசில் இங்கே வந்து தெருத்தெருவாக மெட்ராஸ் பூரா அலைஞ்சேன். அப்போ தான் 19வது வயசில் 1949 வாகுனி ஸ்டுடியோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏவிஎம்லாம் வரல அப்போ, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு 6-7 படத்தில் ஆட் பண்ணேன். அப்புறம் அப்போவே நினச்சேன், ஒரு என்னுடைய சொந்தக்காரர் சொன்னால பராசக்தியில் நடித்தார்னு சொன்னேன். பராசக்தியில் பாட்டு எழுதினவர், புது பெண்ணின் மனதை தொட்டு போகிறவரே, ஓர் ரசிக்கும் சிவானே, கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே, பெரிய பாடலாசிரியர் கவிஞர். அமரதத்தில் வந்து தேனுண்ணு ஒன்று மாமலரை கண்டு திருந்த அந்த பாட்டு எழுந்தேன். எதிர்பாராத சிற்பி சிறுக்காத பொறுச்சொலை என் சித்தத்தை, அந்த மாதிரி பெரிய கவிஞர் பாட்டு புறமாமல் எழுதுவார். அவர்கிட்ட சேர்ந்ததுனால எனக்கு அந்த சரி இதுலையாவது முன்னேறுமே நடிப்புக்கு. இங்கே வந்தோடனே வத்தலாயிட்டேன், அங்கேருந்து வருது வேறு ஹீரோ அம்சத்தில் வந்தேன். இங்கே என்ன கிண்ண ஒன்றும் சோரே இல்லை, அப்புறம் எங்கே என்ன தைக்குது. ஆனால் என்னையே கண்ணாடியில் பார்த்தா அசிங்கமாக இருந்துச்சு. அப்போ என்ன செய்யலாம் அசிங்கமாக இருந்தா அப்படின்னா, இவர் பாட்டு எழுதுறாரு பெரியமாமே, அது கூட சேர்ந்து நம்மளும் பாட்டு எழுத எழுதாரு கற்றுக்கிட்டேன். எதையும் உடனே இயல்பாக கற்றுக்கிறேன். எனக்கு எந்த தொழிலுக்குமே குரு கிடையாது, ஞாபகம் வச்சுக்க. நான் சுயம்புவா லிங்கம் வந்தது மாதிரி எல்லாத்துலேயுமே சுயம்புவா வந்தேன் தவிர எனக்குன்னு குரு இதுவரில் கிடையாது. இப்போ 6 புஷ்பங்களில் வந்து ரஜினிகாந்தி 2வது ஹீரோ. அவருக்கு நான் வசனங்களை எழுதி சொல்லி கொடுத்துக்கிட்டு அப்படி தான் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக பழகிற வாய்ப்பு கிடச்சது. அப்படி நெருக்கமாக பழகும்போது அண்ணன் தம்பி மாதிரியே பழகணும். அப்போ தேவர் படம் எடுணுன்னே இவர் எனக்கு வந்தது. ஏன்னா அவர் ஸ்டைல்களெல்லாம் என்னுடைய 6 புஷ்பம் கதையிலேயே அவர் பார்த்துட்டேன், அது பெரிய ஹிட்டாச்சு. அதில் தான் ஏன்டி முத்தமான ஒரு சாங் வரும், பெரிய ஹிட்டு. அதுலேயும் வந்து புதுமுகத்தை போட்டேன், யார் சந்திரபோஸ் பாட வச்சேன். அறிமுகம் பண்ணவங்க இத்தனை பேர் எனக்கு கணக்கே இல்லை, நான் உங்களுக்கு ஷார்ப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரஜினியை புக் பண்ணிட்டேன், கதையை சொல்லி புக் பண்ணுறது. தேவர்கிட்ட வந்தால் யாரடா புக் பண்ணேன், ரஜினி அதை அறிவு இருக்காடா உனக்கு,
அவன் வில்லனா சூப்பராக நடிக்கிறான்டா, வில்லனா போடு, ஹீரோவுக்கு ஜெய்சங்கரை போடுன்றார். ஏன்னா ஜெய்சங்கர் மேலே அவருக்கு உயிர். ரெண்டு காரணம், ரொம்ப மரியாதைக்குரியவர் ஜெய்சங்கர். சம்பளம் வந்து பார்கெயின் பண்ண மாட்டார், என்ன கொடுக்குறமோ அதை வாங்கிக்குவார். அப்போ செல்ல புள்ள மாதிரி இருந்தார் தேவரூ மிஸ்ரா. யார்? ஜெய்சங்கர். அவருக்கு சான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக வாய்ப்புகள் கொடுத்துட்டு வந்தார். நீயும் அவரே போடுறாண்டா. இல்லைன்னே நான் கதை சொல்லிவிட்டு ரஜினிகிட்ட ஒத்துக்கிட்டார். ஒரு மனுஷன் நீ தாண்டா ஈரன்னு சொல்லிட்டு வந்து கேன்சல் பண்ணால் அந்த ஆள் மனசு வந்து போகாது. நம்ம விழவானே நடிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ ஹீரோவை போட்டதுக்கு அப்புறம் இவர் ஏன் கேன்சல் பண்ணார், அப்போ யார் என்ன ஏதுன்னு பூரா கேட்பார்ல, தேவர் சொன்னார்னு சொல்ல முடியுமா? ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. நான் எப்போவுமே ஒருத்தரை புக் பண்ணியாச்சு, ஒரு முடிவு எடுத்துட்டால் மாற்ற மாட்டேன்னு. ஓ இஷ்டம் இப்போ போடான்ட்டார், நான் பணம் கொடுக்க மாட்டேன்ட்டார். அல்லோலு கலப்பட்டு போனேன். ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த படத்தை எடுத்து முடித்து அவர் ஹீரோவை கொண்டு வந்து நிறுத்து படம் நண்டூர் நரியூர்னு ஒரு சாங்கு பாடும்போது உலகமே ஒரு வரவேற்று, ஒரு சிவாஜி மாதிரியே ஐட் பண்ணுவார் அந்த சாங்கில். அதை தேவர் பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணி நான் வேணாங்க எடுத்துட்டேடா, இப்போ நல்லா இருக்கிற படம் எனக்கு ரெண்டு படம் புக் பண்ணி கொடுறான்னு இந்த இடத்துக்கு வந்துட்டார். அது மாதிரி அவருக்கு புக் பண்ணி கொடுத்தேன். அவருக்கும் எனக்கும் இதுவரையில் அந்த நட்பு தொடர்ந்து வந்துக்கிட்டுக்கு. இதுவரையில் 16 படங்கள் எடுத்துட்டேன், நான் நிறையா படங்கள் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாட்டு ஒரு 10 பாட்டு எழுதிட்டேன், நல்ல ஹிட்டு சாங்கெல்லாம் ஆயிருக்கேன். எனக்கு டைரக்ஷன் ரெண்டு பண்ணிட்டேன். மொத்த கிட்டத்தட்ட டெக்னிஷியன் அந்த ஆர்டிஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து குறைஞ்சது ஒரு 20 பேர் அறிமுகப்படுத்தினேன், இண்டஸ்ட்ரி கொண்டு வந்துட்டேன். இன்னும் பாரதி ராஜாவுக்கெல்லாம் முன்னாடியே நான் வந்துட்டேன்.